மாவட்டத்திலும் தன் கவித்துவத்தை அள்ளி வழங்க ஜோதிஷ ஆச்சாரியார் திரு சுந்தர வடிவேல் ஐயா விழுப்புரம் அவர்களை உயர்கணித சார ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். வாங்க ஐயா, அவருக்கு பலத்த கரவோல் கரவழியை எழுப்புங்கள். எனக்கு ஜோதிடத்தின் அரிச்சுவடியை கற்றுத்தந்த அனைத்து ஆசான்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சார ஜோதிட பிரபஞ்சத்தின் தலைமை சூரியனே, இன்று உனது ராஜசபை இங்கு கூடிவிட்டது. எட்டடுக்கு மாளிகையில் எங்களையெல்லாம் ஏற்றிவிட்ட சார ஜோதிட பொக்கிஷமே, ஆம், உனது மாணவர்களை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடுவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மை காட். இதுவே உங்களது வெற்றியின் மந்திரம். தான் பெற்றது முந்துருவது கண்டு உவக்கும் பெற்ற மனம், தன்னிடம் கற்றது முந்துருவது கண்டு கழிக்கும் ஆசிரிய இனம். நான் ஜோதிட பெருங்கடலில் இறங்கி தத்தளித்த நேரம் இதுதான் சரியான திசை என எனக்கு காட்டிய கலங்கரை விளக்கமே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். காசியை ஆனந்த பவனம் என்பார். அதை பெயரிலும் கொண்டு மாநாடுதோறும் அனைவருக்கும் அறுசுவை அன்னம் தந்து உயிர்காத்த உத்தமரே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். கொடிகாத்த குமரன் பிறந்த மண்ணில் தேவசார ஜோதிட கொடியினை பட்டொளி வீசி பறக்கச் செய்து குருநாதர் கொடுத்த நல் வித்தை விருட்சமாக வளர்த்திட்ட அறிவையும் உணர்வையும் கலந்து ஊட்டும் தேவசார ஜோதிடத்தின் நல் முத்தே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தமிழகத்தில் இரண்டாவது பெரிய நகரமாம் கோவையிலிருந்து தனது தனித்திறமையினால் சார ஜோதிடத்திலும் அடுத்த இடத்தை பிடித்துவிட்ட எங்கள் கொங்கு நாட்டு தங்கமான முருகு சுப்பு ஐயா அவர்களே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். காவிரி கரையின் ஓரத்திலே திருச்சியில் இருந்து கொண்டு அங்கு எங்கு எனாதபடி எங்கும் சார ஜோதிடத்தினை பரவச் செய்யும் பிரச்சார பீரங்கி செந்தில் ஐயா அவர்களே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அன்பும் ஆளுமையும் ஒருங்கே அமைய பெற்ற எங்கள் சங்கத்தின் சீர்மிகு லக்னம் திரு சுதர்சனம் ஐயா அவர்களே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சார ஜோதிடத்தை தனது காதலியாக்கி என்றும் இன்றும் நன்றாக தன்னலம் பாராது இரவையும் பகலாக்கி தனது கப்பலை கரை சேர்க்கும் சங்கத்தின் பொது செயலாளர் திரு அண்ணாமலை ஐயா அவர்களே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். புற உறவாய் ஆரம்பித்து அக உறவாய் மலர்ந்திட்ட என் சக உறவு மலர் கூட்டங்களே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பிரபஞ்சத்தையே கட்டங்களாக்கி காலக்கணக்கை கச்சிதமாய் சொல்லும் என் அன்பு ஜோதிட உறவுகளே, உங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு சார ஜோதிடத்திற்காக உழைத்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 3 நிமிஷம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துல மருத்துவ ஜோதிடத்தை பத்தி மட்டும் நான் எனக்கு கவர்ந்த விஷயத்தை சொல்றேன் சார். நம்ம குருநாதர் மருத்துவ ஜோதிட புக்கு, அவர் எழுதின புத்தகத்திலேயே மருத்துவ ஜோதிட புக்கு தான் என்னை மிகவும் கவர்ந்தது. காரணம் வந்து சார், அவரே சொல்லியிருக்கிறார், உடல் நல கூறுகளின் உண்மை தெரிந்தால் மட்டுமே நாம வந்து ஜோதிடத்தில் அதை இணைச்சு பார்க்க முடியும். அந்த அனாட்டமி பிசியாலஜி எல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து மருத்துவமா அதை இணைச்சு பார்க்க முடியும். 1 வருஷம் அவர் வந்து தமிழ் மருத்துவ நூல்களை எல்லாம் படிச்சு ஆய்வு பண்ண பிறகுதான் சார் இந்த நூலையே எழுதியிருக்கிறார். அவர் அதை படிக்கும் போது ரொம்பவுமே எனக்கு அற்புதமா இருந்தது. அதுல ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் மருத்துவ உண்மைகள் ஒரு 4 உண்மைகளை சொல்றேன். அந்த 4 உண்மைகளும் எப்படி வந்து ஜோதிடமா அதுல ஒத்து போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிங் போனோம்னா ஃபேட் குறையும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வந்து 3ஆம் பாவம் 4ஆம் பாவத்தோட சம்பந்தப்படும் போது அது கரெக்டா பொருந்தி வரும். ஏன்னா அதனுடைய 12ஆம் பாவம் வந்து அதை இது பண்ணிடும். அது வந்து அந்த பாயிண்ட் மருத்துவம் வந்து ஜோதிடமா கரெக்டா கோயின்சைட் ஆகும். அடுத்து அதிக கொழுப்பு வந்து இதயத்திற்கு ஆபத்து, அதுவும் அதே மாதிரி 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட லிங்க் பண்ணோம்னா கரெக்டா அதோட ஆன்சர் வந்துடும். மன மகிழ்ச்சி, ஒருத்தர் ரிலாக்ஸ்டா இருந்தோம்னா இதய நோய் நோயே வராது. அது வந்து 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட லிங்க் பண்ணும்போது அதனுடைய உண்மை நமக்கு தெரியும். நிணநீர், லிம்ஃபுன்னு சொல்லுவாங்க, நிணநீர் கிளான்ஸ் நம்ம உடம்புல இருக்கு, அது வந்து நோய் கிருமிகளை அழிக்கும் என்பது மருத்துவ உண்மை. அந்த லிம்ஃபுன்றது 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் நோய் கிருமிகளை அதை அழித்துடுன்றது 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்பு. அடுத்து இதை நான் படிக்கும்போது சார் என்னுடைய சிந்தனை வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி பார்த்தேன். இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மட்டும் கிடையாது,
பிசிக்கல் அஸ்ட்ராலஜியும் பண்ணலாம், கெமிக்கல் அஸ்ட்ராலஜி பண்ணலாம், இன்ஜினியரிங் அஸ்ட்ராலஜி கூட சாரஜோதிடத்துக்கு புரிஞ்சு வரும் எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. நானே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன் சார், ஆர்க்மிடிஸ் பிரின்சிபல் நமக்கு எல்லாம் தெரியும், நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆர்க்மிடிஸ் பிரின்சிபல் வந்து ஒரு திடப்பொருள் திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது தன்னுடைய எடையை இழக்கும். அது பாருங்க, மூணாம் பாவம் நாலாம் பாவத்தோடு போகும்போது அதனுடைய வெயிட் லாஸ் ஆகிறது நம்ம கோயின்சைட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நியூட்டன்ஸ் தேர்ட் லா, டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுவும் வந்து ஒன்னாம் பாவம் ஏழாம் பாவம் சமசப்த பாவங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறதுனால ஒத்து போகிற மாதிரி தெரியுது. இதில் நமக்கு தேவை வந்து இன்னும் அந்த காரகம், இப்போ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இதுக்கெல்லாம் நமக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இதில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப எல்லாத்துலேயுமே லைஃப்பில் எல்லாத்துக்குமே இதை கோயின்சிட் ஆகணும் நல்லா தெரியுது எனக்கு. அதே மாதிரி சார், அவர் எழுதின வியாதி நிறைய, எல்லா வியாதிக்கும் எழுதியிருந்தாலும் ஒரே ஒரு வியாதியை பற்றி மட்டும் என்னை கவர்ந்தது நான் சொல்கிறேன். மூல வியாதியை பற்றி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார் அந்த மருத்துவ ஜோதியில் புத்தகத்தில். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நாலாம் பாவம் பத்தாம் பாவம் ஒரு திடப்பொருள், நாலாம் பாவம் பத்தாம் பாவம்ன்றது ஒரு திடப்பொருள், அதுக்கு பனிரெண்டாம் பாவமான மூன்று ஒன்பது ஒன்று வேக்குவம், அங்கே திடப்பொருள் இல்லை, காலியான இடம். மூணு ஒன்பதுக்கு வந்து பனிரெண்டாம் பாவம் ரெண்டு எட்டு, அங்கே வந்து ஒரு டிராஃபிக் ஜாம், ஏன்னா அதனுடைய பன்னெண்டாம் பாவம்னால ஒரு டிராஃபிக் ஜாம். அந்த டிராஃபிக் ஜாம் வந்து ஒன்பதாம் பாவம் ஆசன வாய், அந்த ஆசன வாய் வந்து ரெண்டு எட்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுதும், கேது ரெண்டு எட்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுதும், செவ்வாய் உடம்பில் ஏற்படும் வலி, வெளியிலிருந்து வரும் ரத்தம், இது வந்து ரெண்டு எட்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஒருத்தருக்கு மூல வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதுன்னு அவர் சொல்றார். இந்த மாதிரி அவர் அந்த ஒரு டிரைவ் பண்ணி சொல்ற விதம் வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அப்புறம் சார் முடிவுரையாக, ஏன்னா அஞ்சு நிமிஷம் முடிய போகுது, முடிவுரையாக, தாரம் என்பவள் இல்லற வாழ்வின் ஆதாரம் என்றான் கவிஞன். சாரம் என்பதே நம் அனைவர் வாழ்விற்கும் ஆதாரமாக இப்பொழுது உள்ளது. நம் குருநாதர் போட்ட சார ஜோதிட ஒத்தையடி பாதையை அவர் போட்டிருக்கிறார். நாம் எல்லாரும் அதில் நடந்து நடந்து பழகி பழகி அதை ஒரு ராஜபாட்டையாக மாற்ற வேண்டும். சார ஜோதிடத்தில் இனியும் உள்ள எழுதப்படாத கவிதை வரிகளை குருநாதருடன் இணைந்து நாம் அனைவரும் சேர்ந்து எழுதுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணக்கம் சார்.